கும்ப ராசி என்பர்களே, ரொம்ப பாசமாக நிறையா பேர்கிட்ட பழகுவேன், நிறையா எடுத்த வாழ்க்கெல்லாம் நிறையா விஷயங்கள் செய்வேன். சப்போஸ் அவளுக்கு நமக்கு சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லும்போது வருத்தங்கள் இருந்துட்டுருக்கும். அதாவது ஒரு மரம் இருந்துட்டுருக்கு, அந்த மரத்துலேருந்து ஒரு பழம் பத்துன்னு கீழே விழுந்துருது, பழுத்து கீழே விழுந்துடனே உடனே அந்த மரம் நினைக்குமா, இத்தனை நாள் நம்ம தாங்கி பிடிச்சிட்டு இருந்தோம் பாரு, அதுக்குன்னு ஒரு வயசு வரும்போது நம்மளை விட்டு அது போயிடுத்து, ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, என்ன எப்படின்னு கேட்குமா. அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்தோன்னா ஒரு பட்சி சாப்பிட்டு அந்த பட்சி வந்து அந்த இடத்துலையே அந்த 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 விதையை போடுமா, அது வந்து இன்னொரு மரமாக முளைக்குமா. அப்படி இருக்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா நம்ம மட்டும் இருந்துட்டுருக்கோம், இப்போ நமக்கு கூட சேர்ந்து நம்ம மரம் வனமாக மாறிட்டுருக்கேன்னு சந்தோஷப்படுமா. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணக்கூடிய காரியங்கள், முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ பலன்கள் கொடுக்காது, ஆனால் பின்னாட்களில் அற்புதமான பலன்கள் கும்பராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். முயற்சி எடுத்தால் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய எதிர்ப்பாளர்கள் இருப்பா, எதிரிகள் இருப்பா, அதுக்கு வேண்டி உங்களுடைய சில சூழ்நிலைகள்லாம் நீங்கள் வளைச்சி கொடுத்து அவளுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். ஆனாலும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்டெடியாக இருந்துட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவா வந்தவா போனவா, இத்தனை பேரும் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்கார், நீங்கள் நிச்சயம் ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்தில் வாகனத்தை வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறதுனால புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 7. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெட்டு திருமற்புத வழிபாடு.